எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருவதாக கூறியுள்ள முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி, நாட்டாமை செய்யும் பாஜகவுக்கு அதிமுக அடிமைப்பட்டு விட்டதாகவும் அதிமுகவை பாஜக அழிக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுக்கு பொறுப்பேற்கிற பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆளுகிற கட்சியாக அதிமுகவுக்கு அவர் பொறுப்பெடுத்தார். அவர் பொறுப்பெடுத்ததற்கு பிறகு எல்லா தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், கடந்த சட்டமன்ற தேர்தல், இப்போ நடந்திருக்கிற இந்த இடைத்தேர்தல் எல்லாவற்றிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டுமே சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தலில் பலமான சாதக அம்சங்கள் அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்தது. ஏன்னா மேற்கு மண்டலம் வந்து மிக வலுவான ஒரு மண்டலம் அதிமுகவுக்கு எப்பொழுதுமே. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனக்கு அது மிக சாதகமான கோட்டை என்று சொல்லி வந்தார். அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற இந்த உட்கட்சி பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சியில், அது குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் செய்த அந்த பஞ்சாயத்து பகிரங்கமாக, இப்போ கூட அந்த கொசு தொல்லை தாங்க முடியறது இல்லைங்கிற மாதிரி இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூஸில் அவர் சொல்லியிருக்கிறார். அதிமுகவில் ஒற்றுமை இல்லாததான் காரணம்னு எனக்கு தெரியல. அண்ணாமலை யார் அதிமுகவை பற்றி பேசுறதுக்குன்னு சொல்லி, அப்போ அதிமுக என்பது பாஜகவுக்கு அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது, பாஜக இதில் மத்தியத்தம் செய்வதாக கூறி அதிமுகவை அழிக்கிறது, இந்த உட்கட்சியில் இந்த மோதல் என்பது ஒன்றுபட்ட அதிமுகவாக ஒற்றுமையோடு ஒரு வலிமையான அதிமுகவாக மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க மாட்டார்கள் என்கிற அவ நம்பிக்கையை, திமுகவின் மீது இருக்கிற அதிருப்தியை தாண்டிய அவ நம்பிக்கையை மக்கள் மத்தியில் இது ஏற்படுத்தி இருக்கிறது.